ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் கிரில்டு ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அரைக்கும். இப்போ வந்து அன்னாச்சி பழம் சீசன் தான், நிறைய இடத்துல அன்னாச்சி பழம் நான் விற்குது. நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்தாச்சு. பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெலிசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே ஃப்ரை ஆகும். எல்லா பழத்தையும் இதுபோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவை சிம்பிளாக தான் ரெடி பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே மிளகுத்தூள், 5/6 சொட்டு எலுமிச்சை ஜூஸு. காரம் கொஞ்சம் லிமிட்டாகவே சேர்த்துக்கோங்க, அதிகப்படியாக சேர்த்தா சாப்பிட முடியாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஊற்றியே மிக்ஸ் பண்ணலை, அந்த ஜூஸ் ஊற்றுனதுலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு. எடுத்து வச்சுருக்கிற பழத்தில் இந்த மசாலாவை தடவிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். மசாலாவை 2 சைடுமே தடவி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகே ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா பழத்துலேயும் மசாலா தடவியாச்சு, இதை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கிரில் பேன் எடுத்திருக்கேன், கிரில் பேனில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். தோசை டவாவிலையும் இதை ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் தோசை டவாவில் கூட இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெயை பட்டரை ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ண பிறகு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, மேலே கொஞ்சம் ஆயில் தடவிக்கிறேன். மறு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. 2 சைடும் ஃப்ரை பண்ணி சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பைனாப்பிள் கிரில்டு ரெசிபி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.